மிக்க பாசத்திற்குரிய நண்பர்களே, தோழர்களே, சுதந்திர தினத்தன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு சார்பில் முகநூல் வழியாக இணையவழி கருத்தரங்கம் என்பது நடத்தப்பட்டது. அது செமினார் என்று சொல்வதற்கு பதிலாக அது வெபினார் என்று நாம் அழைக்கின்றோம். தோழர் பிருந்தாக்கரத் அவர்கள் தலைமையில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நடைபெற்றது. தோழர் பிருந்தாக்கரத் அவர்களுடைய முன்னுரைக்கு பிறகு கேரள மாநில முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினருமான தோழர் பினராயி விஜயன் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தின் படிப்பினைகள் என்ற தலைப்பிலும், திரிபுராவின் தோழர் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் மாணிக் சர்க்கார் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் ஜனநாயகம் என்ற தலைப்பிலும், மேற்கு வங்கத்தைச் சார்ந்த அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள் மதசார்பின்மையும் தேசிய ஒற்றுமையும் என்ற தலைப்பிலும், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் பிரகாஷ் கரத் அவர்கள் சுதந்திர இந்தியாவில் தேசிய இறையாண்மை குறித்தும், இறுதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் பொருளாதார சமூக சமத்துவம் நம்முன் உள்ள பாதை என்ற தலைப்பிலும் பேசினார்கள். இந்த இணையவழி கருத்தரங்கம் ஆங்கிலத்தில் 2 மணி நேரம் சுதந்திர தினத்தன்று மாலை நடைபெற்றது. அதை தமிழாக்கம் செய்து 1 மணி நேர அளவில் உங்களுக்கு வழங்குவதிலே நான் பெருமைப்படுகின்றேன். தோழர் பிருந்தாக்கரத் அவர்களுடைய தலைமையுரை அவர் குறிப்பிட்டது, அனைவருக்கும் 74வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். விடுதலைப் போராட்ட தியாகிகளுக்கும் பல தியாகங்கள் புரிந்த ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முதலில் அஞ்சலி செலுத்துகிறோம். இந்திய விடுதலையை பாதுகாப்பது என்பது இன்றைய தலைப்பு. விடுதலைப் போராட்ட வரலாறு மற்றும் அப்போராட்டத்தின் பிரதான மாண்புகள் இன்று நம் நாட்டில் நடைபெறும் போராட்டங்களுக்கு பொருத்தப்பாடு உள்ளது. ஸ்டில் ரெலவென்ட் டுடே. இந்திய சுதந்திரத்தை பாதுகாப்பது என்றால் யாரிடமிருந்து பாதுகாப்பது என்பது பிரதானமானது. சுதந்திரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் சக்திகள் எவை என்பதை அடையாளம் காண வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உருவான காலத்திலிருந்தே இந்திய விடுதலை போராட்டம் வரலாற்றுடன் பின்னி பிணைந்துள்ளது. இதற்காக நாம் பெருமைப்படுகிறோம். நாட்டிற்கு விடுதலை வேண்டும் என்று முதன் முதலாக கோரிக்கை வைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான். சுதந்திரத்திற்கு ஆபத்து ஆளும் பாஜக அரசினாலும் அக்கட்சியை வழிநடத்தும் ஆர்எஸ்எஸ்னாலுமே வருகிறது. பாஜகவிற்கோ ஆர்எஸ்எஸ் ஸ்தாபக முன்னோடிகளுக்கோ விடுதலை போராட்ட வரலாற்றில் எந்த பங்கும் இல்லை. இன்று தேசிய கொடியை ஏற்றுபவர்கள் தங்கள் அரசியல் அதிகாரத்தை அவர்களின் மத இனவாத நிகழ்ச்சி நிரலை நிறைவேற்றவே பயன்படுத்துகிறார்கள். விடுதலை போராட்ட மாண்புகள் அவர்களுக்கு தெரியாது. அந்த அடிப்படை மாண்புகளுக்கு தற்போது கடுமையான சவால் எழுந்துள்ளது. அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து. எந்த அடிப்படை கோட்பாடுகளுக்காக பல தியாகங்கள் புரியப்பட்டதோ அந்த கோட்பாடுகள் சமத்துவம் உட்பட இன்றைய தினம் தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளது. ஆத்ம நிர்பார், சுயசார்பு என அரசு ஒருபுறம் கூறினாலும் அது சமத்துவம் ஏற்படுத்தாது. மதசார்பின்மை, ஜனநாயகம் பாதுகாத்தால்தான் நாடு நாடாக இருக்கும். நாட்டிற்கான வளர்ச்சி பாதையை உருவாக்க வேண்டும். தோழர்களே, தோழர் பிருந்தாக்கரத் அவர்களுடைய இந்த தலைமையுரைக்கு பிறகு தோழர் பினராயி விஜயன் அவர்கள் எழுத்துப்பூர்வமான ஒரு அறிக்கையை வாசித்தார். அவர் கொரோனாவினால் தன்னைத்தானே, கொரோனா அவருக்கு இல்லை, இருந்தாலும் தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய ரெக்கார்டட் ஸ்டேட்மெண்ட் பதிவு செய்த ஒரு அறிக்கையை
அவர் சமர்ப்பித்தார். இப்பொழுது தொடர் பினராயி விஜயன் பேசியதை நாம் தமிழிலே பார்ப்போம். இந்திய விடுதலை போராட்டத்தின் படிப்பினைகள் என்ற தலைப்பில் தொடர் பினராயி விஜயன் அவர்கள் பேசியுள்ளார். இதுவரை என்ன சாதித்துள்ளோம், இனி சாதிக்க வேண்டியது என்ன, நாடு விடுதலை அடைந்து 73 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன, இது குறுகிய காலம் அல்ல, நம் நாடு சந்தித்து வரும் பல அச்சுறுத்தல்கள் குறித்து நாம் அனைவரும் கூட்டாக சிந்திக்க வேண்டும். சர்வதேச நிதி மூலதனம் தனது துரிதமான கூடுதல் இலாப நோக்கில் நமது பொருளாதார இறையாண்மையை அரித்து வருகிறது. நிதி மூலதனத்தின் கட்டுப்பாட்டில் மேற்கொள்ளப்படும் நிதி கொள்கைகள் பல நாடுகளுக்கு தீங்கு விளைவிக்கிறது. மதவாத அடிப்படையில் நம் நாட்டை துண்டாடும் முயற்சிகள் நடைபெறுகின்றன. கடந்த நூற்றாண்டின் முதல் 30 ஆண்டுகளில் உலக அளவில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. 1917 ஆண்டு ரஷ்யாவில் நிலவிய உலகின் மிக மோசமான ஜார் மன்னனுடைய அடக்குமுறை ஆட்சிக்கு எதிரான ரஷ்ய புரட்சி வெற்றி பெற்றது. பல காலனி நாடுகளுக்கு இது உத்வேகம் அளித்தது. தொழிலாளர்களும் விவசாயிகளும் சிறு சிறு குழுக்களாக இணைந்து பின்னர் பெரும் போராட்டங்களை நமது நாட்டில் நடத்தினர். காலனி ஆதிக்க ஆட்சி இந்த இயக்கங்களை முடக்குவதற்காக பல பொய் வழக்குகள் போட்டது. தலைவர்களை பல ஆண்டுகள் சிறையிலே அடைத்து வைத்தது. கான்பூர் சதி வழக்கு அதற்கு ஒரு உதாரணம். 1920 தொழிலாளி வர்க்கத்தின் அரசியல் கட்சி உதயமானது. ஒத்துழையாமை இயக்கத்தை பெருந்திரள் பங்கேற்புடன் காங்கிரஸ் கட்சி நடத்தியது. தேசிய இயக்கத்திற்கு அரசியல் உள்ளடக்கம் வளர்ந்து வந்த இடதுசாரிகளால் வழங்கப்பட்டது. சமூக பொருளாதார கொள்கைகளை உருவாக்குவதில் இடதுசாரிகளின் பங்கு மகத்தானது. இடதுசாரிகள் தலையீட்டினால் ஏகாதிபத்திய எதிர்ப்பு அலை இந்தியாவில் மேலோங்கியது. தொழிலாளர் விவசாயிகள் கூட்டு போராட்டங்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்பு தேசிய போராட்டங்களுக்கு உத்வேகம் அளித்தன. டொமினியன் அந்தஸ்துக்கு பதிலாக நாட்டிற்கு பூரண விடுதலை வேண்டும் என முதலில் வலியுறுத்தியவர்கள் இடதுசாரிகளே. 1929-33 வரை உலக பொருளாதாரம் மகா நெருக்கடியை சந்தித்தது. கிரேட் டிப்ரெஷன். பொருளாதாரம் தேக்க நிலை அடைந்தது. வேலையின்மை பெருகியது. இதனால் நமது நாட்டில் 1930களில் பிரிட்டிஷாருக்கு எதிரான மக்களின் கோபம் அதிகரித்தது. நாட்டில் சோசியலிச கருத்துகள் பரவின. 1930 ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானங்களில் சமத்துவ பங்கீடு கருத்துகள் இடம்பெற்றிருந்தன. தேசிய தலைவர்கள் மத்தியில் சோசியலிச கருத்துகள் ஏற்புடையதாக மாறின. ஒடுக்கப்பட்ட சாதி மக்கள் தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட போராட்டங்களில் இறங்கினர். திருவாங்கூரில் ஆலய பிரவேச போராட்டம் நடைபெற்றது. மலபாரில் நிலப்பிரபுத்துவத்திற்கு எதிராக நடைபெற்ற விவசாயிகளின் போராட்டம் மதவாத போராட்டமாக சித்தரிக்கப்பட்டது. விடுதலை போராட்டத்தின் முத்தாய்ப்பாக இந்திய கப்பற்படை மாலுமிகள் போராட்டம் என்பது அமைந்தது. விடுதலை வேண்டி போராடி கொண்டிருந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மற்றும் முஸ்லீம் லீக் கொடிகள் கப்பல்களிலே ஏற்றப்பட்டன. 1947 ஆகஸ்ட் 15 நாடு விடுதலை பெற்றது. வெள்ளையர் நாட்டை விட்டு வெளியேறினர். ஆனாலும் நமது போராட்டங்கள் முடிந்தனவா என்றால் இல்லை. சமூக பொருளாதார சமத்துவம் நிலைநாட்ட போராட்டங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டியதாயிற்று. தேச நிர்மாண பணிகளில் விடுதலை போராட்ட படிப்பினைகளை பயன்படுத்த வேண்டும். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நம் நாடு. 1921 தேசிய இயக்கம் மொழிவாரி மாநிலம் என்ற கோட்பாட்டை ஏற்றது. அப்போதே மொழிவாரியாக காங்கிரஸ் கட்சியின் பிராந்திய குழுக்கள் அமைக்கப்பட்டன. ஆனால் விடுதலை பெற்ற பிறகு
மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க ஆட்சியாளர் தயங்கினர். பொட்டுலு ஸ்ரீராமுலு சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டார். தோழர்கள் இஎம்எஸ் நம்பூதிரிபாத், பி சுந்தரையா மொழிவாரி மாநில போராட்டத்தை ஊக்குவித்தனர். 1956 தான் மொழிவாரி மாநிலம் என்ற கருத்து ஏற்கப்பட்டது. விடுதலைக்கு முன்பு கராச்சியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அடிப்படையில் தற்போதைய அரசியல் சட்டத்தின் வழிகாட்டும் நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் உருவாக்கப்பட்டன. ஆனால் அமுலாக்கத்தில் முன்னேற்றமில்லை. நிலச்சீர்திருத்தம் கோரி பெரும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இடதுசாரிகளின் ஆட்சியில்தான் நிலச்சீர்திருத்தம் அமுலாக்கப்பட்டது. கேரளா, மேற்கு வங்கம், திரிபுராவில் இடதுசாரிகள் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் நிலச்சீர்திருத்தம் என்பது அமுலாக்கப்பட்டது. இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பொதுத்துறையின் அவசியத்தை நேரு தலைமை உணர்ந்தது. 1956 ஆவடியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் நமது குறிக்கோளாக சோசியலிச பாணி சமுதாயம், சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி என்பது முன்வைக்கப்பட்டது. இது வெறும் அறிக்கையே, நடைமுறைப்படுத்தவில்லை. தேசிய இயக்கத்தின் அடிப்படை மாண்புகளான சுயசார்பு, இறையாண்மை பலப்படுத்திடும் நோக்கில் இந்திய அரசியல் சட்டம் உருவானது. பொதுத்துறை நமது பொருளாதாரத்தை பலப்படுத்தியது. பல்வேறு பெரும் பொதுத்துறை நிறுவனங்களும் துணை நிறுவனங்களும் அமைக்கப்பட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடப்பட்டது. 90களிலே இருந்து நவீன தாராளமய கொள்கைகள் அமுலாக்கம் துவங்கியது. காங்கிரஸ் ஆட்சியில் பொதுத்துறை நிறுவன விற்பனை துவங்கியது. பாஜக ஆட்சியில் கூடுதல் வேகத்துடன் பொதுத்துறை விற்பனை நடைபெறுகிறது. தேசிய விடுதலை போராட்ட முழக்கமாக உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற கோஷம் முன்வைக்கப்பட்டு அதற்கான போராட்டத்தில் விவசாயிகள் பெருமளவிலே பங்கேற்றனர். நிலப்பிரபுக்களிடமிருந்து உபரி நிலம் கைப்பற்றப்பட்டு நிலமற்றோருக்கு வழங்குவதன் மூலமே சாமானிய மக்களின் வாங்கும் சக்தி உயர்த்த முடியும். அப்பொழுதுதான் பொருளாதாரம் முன்னேறும். ஆனால் அரசு நிலச்சீர்திருத்தத்தை புறக்கணித்தது. கார்ப்பரேட்டுகளுக்கு பயன் தரும் உலகமய கொள்கைகள் காங்கிரஸ் அரசு அமுலாக்கியது. நாட்டின் நலன்களுக்கு குந்தகம் விளைவித்தவையே இந்த கொள்கைகள். காங்கிரஸ் அரசும் சரி, பாஜக அரசும் சரி, விவசாயிகள் பெற்று வரும் மானியங்களை ரத்து செய்வதிலேயே குறியாக உள்ளனர். ஏகாதிபத்திய தலைமையில் சர்வதேச நிதி நிறுவனங்கள் விதிக்கும் நிபந்தனைகளை சிறமேற்கொண்டு அமுலாக்குகின்றன. விடுதலைக்காக போராடியவர்களின் கனவு என்னவாக இருந்தது? அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு. இக்கனவை நம்பி இளைஞர்களும் விடுதலை போராட்டத்தில் உத்வேகத்துடன் ஏராளமாக பங்கேற்றனர். விடுதலை பெற்ற நம் நாட்டில் மதவாத பிளவுவாத சக்திகள் மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து வருகின்றன. கல்வி அறிவிற்றோர் அதிகமாக உள்ள நாடு நம் நாடு. நமது நாடு பின்பற்றிய கூட்டு சேரா கொள்கையால் நம் மதிப்பு உலக அளவிலே உயர்ந்தது. அணிசேரா இயக்கத்தின் தலைமை பொறுப்பையும் நம் நாடு வகித்தது. முதலாளித்துவ ஏகாதிபத்திய நாடுகளை நாம் தள்ளி வைத்திருந்தோம். பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து வரும் இஸ்ரேலுடன் இராஜாங்க உறவு நாம் வைக்கவில்லை. ஆனால் பின்னர் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே இஸ்ரேலுடன் இராஜதந்திர உறவு மேற்கொள்ளப்பட்டது. நம்மை நண்பர்களாக கருதிய பாலஸ்தீனியர்கள் ஏமாற்றப்பட்டனர். இஸ்ரேலுடன் இராணுவ கூட்டு வைத்து கொண்டு நேட்டோ நாடுகளுடன் கூட்டு இராணுவ உத்தியையும் நம் நாடு மேற்கொள்ளுகிறது. அமெரிக்காவின் நிர்பந்தத்திற்கு அடிபணிந்து வருகின்றோம். ஆனால் அமெரிக்காவோ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவிற்கு நிரந்தர இடம் கிடைப்பதை தடுத்து வருகிறது. இந்திய பாகிஸ்தான் நல்லுறவையும் அமெரிக்கா விரும்பவில்லை. பாஜக ஆட்சியில் அமெரிக்க இஸ்ரேல் ஆதரவு நிலைப்பாடு தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது. அணிசாரா கொள்கை முற்றிலும் கைவிடப்பட்டு விட்டது. சர்வதேச அரங்கில் இந்தியா தனிமைப்பட்டு வருகிறது. சோவியத் சகாப்தத்தின் போது உருவான பொதுத்துறை தற்போது வேகமாக தனியார் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. பிரிட்டிஷார் பின்பற்றிய
டிவைட் அண்ட் ரூல் பிரித்தாளும் கொள்கையை இந்திய ஆட்சியாளர்கள் பயன்படுத்துகின்றனர். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுதே மக்கள் ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டது. விபி சிங் தலைமையிலான மத்திய மதசார்பற்ற அரசை பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி கவிழ்த்தது. இது ஓர் அதிர்ச்சி அளித்த அனுபவம். மதசார்பின்மைக்கு எதிரான காங்கிரசின் இத்தகைய நிலைப்பாடுகள் பாஜக நாடாளுமன்றத்தில் 2 இடங்களிலிருந்து 300 அதிகமான இடங்களை கைப்பற்ற உதவியது. கூட்டாட்சி முறைக்கும் அரசியல் சட்டத்திற்கும் காங்கிரஸ் பல ஆபத்துகளை உருவாக்கியது. 1959 தொடர் இஎம்எஸ் நம்பூதிரிபாட் தலைமையிலான ஆட்சி கேரள மாநில அரசு கலைக்கப்பட்டது. இத்தகைய ஆட்சி கவிழ்ப்பு காங்கிரஸ் ஆட்சி முடியும் வரை தொடர்ந்தது. பாஜக ஆட்சியிலும் இது தொடர்கிறது. சில சமயங்களில் உச்சநீதிமன்றமே தலையிட்டு ஆட்சி கவிழ்ப்பை ரத்து செய்தது. மாநிலங்களின் உரிமைகள் தன்னிச்சையாக மைய அரசால் பறிக்கப்படுகிறது. மாநில அரசுகளுக்கு ஜிஎஸ்டி நிவாரணம் வழங்குவதில் கூட மைய அரசு தனது வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை. ஜனநாயக உரிமைகள், கூட்டாட்சி கோட்பாடுகள், அயலுறவு கொள்கை போன்ற பலவற்றில் காங்கிரசும் பாஜகவும் ஒன்றுபோல் செயல்படுகின்றன. ஒரே பறவையின் 2 சிறகுகள் போல. அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை முறியடிக்க மதசார்பின்மை, ஜனநாயகம், அரசியல் சட்டம், இறையாண்மை பாதுகாத்திட கூட்டு இயக்கங்களும் கூட்டு போராட்டங்களும் தேவை. ஜனநாயக உரிமைகள் பல சந்தர்ப்பங்களில் பறிக்கப்படுகின்றன. தொழிலாளி வர்க்க போராட்டங்களை ஒடுக்கிட விசாரணையின்றி தன்னிச்சையாக சிறை வைக்கும் நடவடிக்கைகளில் அரசு ஈடுபடுகிறது. நீதித்துறை வாயிலாக, நாடாளுமன்றத்தின் வாயிலாக, வெகுஜன இயக்கங்கள் வாயிலாக போராடுவதில் இடதுசாரிகள் முன்னணி பாத்திரம் வகிக்க வேண்டும். கடந்த காலத்தில் விசாரணையின்றி காவலில் வைப்பதற்கு எதிராக ஏ.கே. கோபாலன் அவர்கள் வழக்கு தொடர்ந்தார். 1975 ஜூன் மாதம் இந்தியா முழுவதும் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. ஜனநாயக உரிமைகள், சிவில் உரிமைகள் ஆளும் வர்க்கங்களால் பறித்து கொள்ளப்பட்டன. உழைக்கும் மக்களின் உரிமைகள் கார்ப்பரேட்டுகளின் நலன்களுக்காக பறிக்கப்படுவதை தற்போது காண்கிறோம். அடிப்படை மனித உரிமையான உயிர் வாழும் உரிமைக்கும் பாதுகாப்பு இல்லை. வெகு மக்களின் ஒற்றுமை மூலமே மதசார்பின்மை காக்க முடியும். விடுதலைப் போரில் நாட்டு மக்கள் அனைவரும் சாதி மத மொழி வித்தியாசங்களை பொருட்படுத்தாது தோளோடு தோல் கொடுத்து போராடினர். விடுதலைப் போரில் நாம் பெற்ற இந்த படிப்பினை தற்போதும் கவனத்தில் எடுக்க வேண்டும். சமூக பொருளாதார அசமத்துவத்திற்கு எதிராக போராட வேண்டும். விடுதலை போராட்டத்தின் போது தொழிலாளரும் விவசாயிகளும் இணைந்து போராடியது போல் தற்போதும் இணைந்து போராட வேண்டும். சொத்து குவியலை தடுத்து நிறுத்த வேண்டும். 4 இலக்குகள் மிக முக்கியமானவை. 1 பொருளாதார அரசியல் இறையாண்மை பாதுகாப்பது. 2 அரசியல் சட்டம் மற்றும் அதன் கீழ் தன்னாட்சி பெற்ற நிறுவனங்களை பாதுகாப்பது. 3 மதசார்பின்மை மாண்பை உயர்த்தி பிடிப்பது. 4 எதேச்சாதிகார தாக்குதலை முறியடித்து ஜனநாயகம் காத்திடுவது. இந்த இலக்குகள் நிறைவேற மீண்டும் அர்ப்பணிப்புடன் போராடுவோம். நன்றி. அடுத்து தொடர் மாணிக் சர்க்கார். அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர், திரிபுராவின் முன்னாள் முதலமைச்சர் அன்பு தோழர் மாணிக் சர்க்கார் அவர்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் ஜனநாயகம் என்ற தலைப்பிலே கருத்தரங்கில் அவர் பேசியுள்ளார். அவரது உரையின் சாராம்சத்தை இப்பொழுது பார்ப்போம். அனைவருக்கும் 74வது சுதந்திர தின வாழ்த்துகள். விடுதலை போராட்ட தியாகிகளுக்கு அஞ்சலி உரித்தாக்குகிறோம். சுதந்திர நாள் நம் மக்கள் அனைவருக்கும் பெருமைக்குரிய நாள். இதை சடங்காக கொண்டாடுவதற்கு பதிலாக சுதந்திரத்தின் பலன்களை எவ்வாறு அனுபவித்து வருகிறோம் என சீர்தூக்கி பார்க்க வேண்டும். விடுதலை போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட பிரதான குறிக்கோள்களில் ஒன்று, பிரிட்டிஷாரை துரத்திய பிறகு நாட்டில் ஜனநாயக அரசை நிறுவுவது என்பதாகும். அரசியல் சட்டத்தின் முன்னுரையில் இறையாண்மை பெற்ற ஜனநாயக மதசார்பற்ற சோசியலிச இந்திய குடியரசை நிறுவ இந்திய மக்கள் தீர்மானிக்கின்றனர் என உள்ளது.
நமது அரசியல் சாசனத்தின் அஸ்திவாரமே ஜனநாயகமாகும், டெமோக்ரஸி. வாட் இஸ் டெமோக்ரஸி? ஜனநாயகம் என்றால் என்ன? அனைவருக்கும் சம உரிமை என்பதே. இந்தியாவில் ஜனநாயக அமைப்பு முறை வளர பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு அரசியல் சட்டத்தில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடைபெற வேண்டும். தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் சமமான ஆடுகளம் வேண்டும், லெவல் பிளேயிங் ஃபீல்ட், சமமான வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் தேர்தலில் பணபலம், ஆள்பலம், ஊடக பலமே தீர்மானிப்பதாக அமைகிறது. அரசு எந்திரம் அதிகாரம் பயன்படுத்தி ஆளும் கும்பலே ஆதாயம் அடைகிறது. தேர்தல் நடைமுறை கேலி கூத்தாக்கப்படுகிறது. தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றமே உயர்ந்த நிறுவனம். அங்கே என்ன நடக்கிறது? நாடாளுமன்ற முக்கியத்துவம் நீர்த்து போகிறது. அங்கு நடைபெறும் விவாதங்கள், முன்வைக்கப்படும் தர்க்கங்களுக்கு முக்கியத்துவம் இருப்பதில்லை. கட்சிகளின் உறுப்பினர் பலமே தீர்மானிக்கிறது. ஆளும் கட்சி ஒன்றன் பின் ஒன்றாக பல மசோதாக்களை கொண்டு வந்து சட்டமாக்குகிறது. இந்த சட்டங்கள் ஆள்வோரின் நலன்களை சார்ந்தது. நாடாளுமன்றம் நீர்த்து போகிறது. கூட்டாட்சி முறையும் நீர்த்து வருகிறது. மத்தியில் ஆட்சியில் இருப்போரே மாநிலத்திலும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற பார்வையில் பல மாநில அரசுகள் கவிழ்க்கப்படுகின்றன. கூட்டாட்சி முறையின் மீது தாக்குதல் என்பதால் ஜனநாயகம் நீர்த்து போகிறது. ஜனநாயகம் நீர்த்து போனால் மதசார்பற்ற கோட்பாடும் கூட்டாட்சி முறை குடியரசு என்பதெல்லாம் அர்த்தமிழக்கின்றன. நமது அனுபவம் இவ்வாறு தான் உள்ளது. ஜனநாயகம் என்றால் பெண்களுக்கு சம உரிமைகள் இருக்க வேண்டாமா? நாடாளுமன்றத்தில் 1/3 இடங்கள் பெண்களுக்கு என ஒதுக்கும் பிரச்சனை நிலுவையிலேயே உள்ளது. இதற்கு யார் காரணம்? உங்களுக்கே தெரியும். தலித் பழங்குடி மக்கள் மிக மோசமான துயரங்களை அனுபவித்து வருகின்றனர். அவர்களின் சமூக உரிமைகள், கலாச்சார பொருளாதார உரிமைகள் பறிக்கப்படுகின்றன. ஜனநாயகம் என்றால் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டாமா? சிறுபான்மையினரின் உணவு பழக்கம், வாழ்வு முறை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. இந்நிலை நீடித்தால் நாட்டில் என்ன மிஞ்சும்? மக்கள் ஒற்றுமை, நாட்டு ஒற்றுமை எவ்வாறு வளரும்? பேச்சுரிமை, சிவில் உரிமைகள் மீதும் தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. அரசுக்கு எதிராக யாரேனும் கருத்து கூறினால் அவர் தேச விரோதியாக பாவிக்கப்படுகிறார். கொடூரமான சட்டங்களின் கீழ் சிறையிலும் தள்ளப்படுகிறார். ஜனநாயகத்தின் மிக முக்கிய தூண் ஊடகத்துறை. ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் தைரியமாக முன்வந்து மாற்று கருத்துக்களை கூற அனுமதிக்கப்படுவது இல்லை. அவர்களும் சிறை வைக்கப்படுகிறார்கள். சில இடங்களில் அவர்கள் தாக்கப்பட்டு கொலையும் செய்யப்படுகிறார்கள். அரசியல் சட்டம் வழங்கியுள்ள ஜனநாயக உரிமைகள் பலப்படுத்துவதற்கு பதிலாக அரசியல் சட்டத்தின் கீழ் விசேஷ அதிகாரம் பெற்ற தன்னாட்சி நிறுவனங்களான தேர்தல் கமிஷன், நீதித்துறை, மத்திய தலைமை தணிக்கை அதிகாரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், மத்திய உளவு ஆய்வு இலாக்கா போன்றவைகள் நீர்த்து போகும் வகையில் அரசின் தலையீடுகள் உள்ளன. அரசியல் சட்டமே தாக்குதலுக்கு உள்ளாகிறது. அரசியல் சட்டத்தின் பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது. குடியுரிமை சட்டம் திருத்தப்படுகிறது. ஏன் ஜனநாயகத்தின் மீது இத்தகைய தாக்குதல்கள்? தொழிலாளி வர்க்கத்திடமிருந்தோ ஏழை எளிய மக்களிடமிருந்தோ ஜனநாயகத்திற்கு ஆபத்து வருவதில்லை. அரசு அதிகாரம், அரசு எந்திரம் பயன்படுத்தி சுரண்டுவோர் நலன்களை காத்திட ஆளும் கட்சியே ஜனநாயக அத்துமீறல்களில் ஈடுபடுகிறது. அரசின் வர்க்கத்தன்மை என்ன? முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ ஆட்சி, பெருமுதலாளிகளால் தலைமை தாங்கப்படக்கூடிய ஆட்சி, மென்மேலும் அந்நிய மூலதனத்துடன் கூட்டு வைக்கின்ற ஆட்சி. தற்போது அமெரிக்காவின் இளைய பங்காளியாக நம் நாடு மாறி வருகிறது. விடுதலை போராட்ட நாட்களில் அனைவருக்கும் உணவு, உடை, இருப்பிடம், சுகாதாரம், வேலை போன்ற அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடினோம். சுதந்திர இந்தியாவிலும் இந்த அடிப்படை பிரச்சனைகள் புறக்கணிக்கப்படுகிறது.
ஏழு முதல் 10% சுரண்டுவோர் நலன்களுக்காகவே அரசு செயல்படுகிறது. பொறுமையிழந்த மக்கள் வீதிக்கு வருகிறார்கள். பல்வேறு வடிவங்களில் பல போராட்டங்களில் பங்கேற்கிறார்கள். ஆளும் கட்சிகளின் வார்த்தை ஜாலங்களை மக்கள் ஏற்க தயாராக இல்லை. இருப்பினும் தேர்தலில் ஆளுங்கட்சி பெரும்பான்மையான இடங்களை பல சாதுரியங்கள் மூலம் தில்லுமுள்ளுகள் மூலம் பெறுகிறது. ஆனால் பெற்ற வாக்கு மொத்தமாக 45-47% மட்டுமே. மக்கள் தம் மீது நம்பிக்கை இழந்துள்ளனர் என்பதை ஆள்வோர் புரிந்து கொண்டுள்ளனர். ஏகபோக கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிலப்பிரபுக்கள் நலன்களை காப்பதற்காக ஜனநாயகத்தின் மீது இரக்கமற்ற தாக்குதலை அவர்கள் தொடுக்கிறார்கள். இத்தகைய தாக்குதல்களை நாம் சகித்து கொண்டிருக்க முடியாது. அவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும். மக்களின் வாழ்வாதாரத்துடன் பின்னி பிணைந்ததுதான் ஜனநாயகம், ஜனநாயக உரிமைகள். ஜனநாயகம் இல்லையே சமூகம் துடிப்பாக இருக்காது. சொசைட்டி ஓன்ட் பி வைப்ரண்ட். ஸோ ஜனநாயகம் என்பது ஆக்சிஜனை போன்றது. ஆக்சிஜன் இல்லையே உயிர் வாழ முடியாது. துடிப்புமிக்க சமுதாயமே முன்னேற முடியும். சாமானிய மக்களின் வாழ்நிலையை உயர்த்த முடியும். போராடுவதை தவிர நமக்கு வேறு எந்த மார்க்கமும் இல்லை. பலதரப்பட்ட மக்களின் விரிந்த ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். நாட்டை ஆள்வோர் தற்காலிகமாக சில வெற்றிகளை பெறுவர். ஆனால் இறுதியாக ஒன்றுபட்ட போராட்ட சக்தி மூலம் மக்களே வெற்றி பெறுவர். நன்றி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர், மேற்குவங்க தோழர் சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள் மதசார்பின்மையும் தேசிய ஒற்றுமையும் என்ற தலைப்பில் இணையவழி கருத்தரங்கில் பங்கேற்று பேசினார். தோழர்களே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மதசார்பின்மையும் தேசிய ஒற்றுமையும் பிரித்து பார்க்க முடியாது. இந்த தேசம் ஒற்றுமையாக இருக்க வேண்டுமேயானால் இந்த தேசம் மதசார்பின்மை கோட்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். வாழ்வாதாரத்தின் மீது, மதசார்பின்மை மீது, ஜனநாயகம் மற்றும் பொருளாதார அரசியல் இறையாண்மை மீது பன்முனை தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. மத்திய அரசும் மேற்கு வங்க அரசு போன்ற பல மாநில அரசுகளும் பல்வேறு பிரச்சனைகளில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்தியாவில் பிறந்ததற்கு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏனெனில் மற்ற எந்த நாட்டை காட்டிலும் நம் நாட்டில் ஏராளமான வேற்றுமை நிலவுகிறது. ஆனால் வேற்றுமையில் ஒற்றுமையும் நிலவுகிறது. அதிகாரபூர்வமான மொழிகள் இந்தியாவில் 1618. 6400 சாதிகள் இங்கு உண்டு. 6 பிரதான மதங்கள் இங்கு உண்டு. இதில் 4 மதங்கள் இந்தியாவிலேயே தோன்றியவை. மானுடவியலாளர் அந்த்ரோபாலஜிஸ்ட் மானுடவியலாளர் கூற்றுப்படி ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனித இனம் ஐரோப்பா, ஆசியம், ஆஸ்திரேலியாவிற்கும் பரவியது. நம் நாட்டிலும் பல தேசிய இனக்குழுக்கள் உள்ளன. மத கலாச்சார ரீதியிலான பண்டிகை ஒரு ஆண்டுக்கு 29 வருகிறது. மற்ற நாடுகளை காட்டிலும் நம் நாட்டில் மத கலாச்சார விழாக்களை முன்னிட்டு அரசு விடுமுறை நாட்கள் விடுவதும் அதிகம். நாடு விடுதலை அடையும் பொழுது 660 சமஸ்தானங்கள் இருந்தன. இவை அனைத்தையும் இணைத்து தேச ஒற்றுமை உருவாக்கினோம். விடுதலைக்கு முன் 20-30 ஆண்டுகளாக தேச ஒற்றுமை பிரச்சினை முன்னுக்கு வந்தது. நமது நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு. ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கத்தின் பலனாக தேச ஒற்றுமை என்ற கருத்து வலுப்பெற்றது. முழுமையாக வளர்ச்சியடைந்த முதலாளித்துவ நாடுகளில் ஒற்றுமை நிலவுகிறது. நமது விடுதலைக்கு பின்னரும் முதலாளித்துவத்திற்கு முந்திய உற்பத்தி உறவுகள் நீடித்து வருகிறது. ப்ரி கேபிட்டலிஸ்டிக் ரிலேஷன்ஸ். விஞ்ஞானம் வளர்ந்து வணிக முதலாளித்துவம் தோன்றியது. பிரெஞ்சு புரட்சிக்கு பின் முதல் குடியரசு தோன்றியது. தேசம் என்ற கருத்து உருவானது. தேசம் வேறு, மதம் வேறு. இப்பின்னணியில் நமது நாட்டில் தேச ஒற்றுமையின் மீது தாக்குதல் தொடுக்கும் உள்நாட்டு சக்திகள் உள்ளன. ஏகாதிபத்தியம் போன்ற வெளிநாட்டு சக்திகளும் உள்ளன. 1970களில் தென்னமெரிக்க நாடுகளில் நவீன தாராளமய சித்தாந்தம் பரவியது. பின்னர் உலகம் முழுவதும் அது பரவியது. 91 முதல் நம் நாட்டில் நவீன தாராளமய கொள்கைகள் அமலாக்கப்படுகிறது. சர்வதேச மூலதனம்
நாட்டின் இறையாண்மை மீது தாக்குதல் தொடுக்கிறது. இதனால் தொழில் மந்தம், வருமான வீழ்ச்சி ஏற்பட்டது. தேசம் என்ற கண்ணோட்டத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இந்தியா உள்பட வலதுசாரி சக்திகள் தலைதூக்கி வருகின்றன. அயோத்திக்கு சென்ற பிரதமர் புதிய இந்தியா, நவீன இந்தியா என்றெல்லாம் கூறினார். ஆனால் நம்மை பழைய காலத்திற்கு இட்டு செல்கிறார். நம் நாட்டிலேயே மிக அதிக முஸ்லீம்கள் உள்ள மாநிலம் ஜம்மு காஷ்மீர். 2019 ஆகஸ்ட் 5 காஷ்மீரின் விசேஷ உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 5 அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட பிரதமரும் RSS தலைவர் மோகன் பகவத்தும் சென்றனர். அரசுக்கு என மதம் கிடையாது. அரசு வேறு, மதம் வேறு. மக்கள் விரும்புகின்ற மதத்தை பின்பற்றலாம், அல்லது மத நம்பிக்கை இல்லாதவராகவும் இருக்கலாம். இதுதான் மதசார்பின்மை. பாஜக மற்றும் RSSன் குறிக்கோள் இந்து ராஷ்டிர அமைப்பதாகும். இது மக்கள் ஒற்றுமைக்கே வேட்டு வைப்பதாகும். மக்களின் கவனத்தை அடிப்படை பிரச்சனைகளிலே இருந்து திசை திருப்புவதாகும். மக்களின் உணர்வுகள், நம்பிக்கைகளை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்துகின்றனர். பாசிச தாக்குதலை இன்று எதிர்கொள்கிறோம். ஆளும் கட்சிகள் ஒரே மாதிரியான கொள்கைகளை பின்பற்றுகின்றன. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியை மற்ற கட்சிகளுக்கு சமமாக வைத்து பார்க்கக்கூடாது. ஏனெனில் பாரதிய ஜனதா கட்சி என்பது RSS இன் அரசியல் பிரிவு. முன்பு இந்து மகாசபை ஜனசங்கம் என்ற பெயரில் செயல்பட்ட அமைப்பு தற்போது பாஜகவாக உருமாறியுள்ளது. நவீன தாராளமய கொள்கைகளை தீவிரமாக அமுல்படுத்தி வரும் பாஜக ஆட்சியினால் நாடு பெரும் துயரங்களை சந்தித்து வருகிறது. கொரோனா பாதிப்பில் அமெரிக்கா, பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா உள்ளது. ஆத்ம நிர்பார், சுயசார்பு என தம்பட்டமடித்தாலும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை சார்ந்து நிற்கும் நிலை அதிகரித்து வருகிறது. பாட்டாளி வர்க்க சர்வதேசிய பதாகையை உயர்த்தி பிடிப்போம். தொழிலாளி வர்க்கம், விவசாய வர்க்கம் மற்றும் இதர வெகுஜன அமைப்புகளின் ஒன்றுபட்ட சக்தி மூலம் மதவாத சக்திகளை எதிர்த்து போராடுவோம். நம்முன் உள்ள சவால்களை சந்தித்து முன்னேறுவோம். நன்றி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிரகாஷ் கரத்தவர்கள் சுதந்திர இந்தியாவில் தேசிய இறையாண்மை என்ற தலைப்பில் இணையவழி கருத்தரங்கில் சுதந்திர தினத்தன்று பேசியதின் தமிழாக்கத்தை இப்பொழுது காண்போம். தோழர்களே, 74வது சுதந்திர நாளான இன்று தேசிய இறையாண்மை சந்திக்கும் பிரச்சனைகளை பார்ப்போம். சுதந்திரமும் இறையாண்மையும் நேரடி தொடர்புடையவை. தேசிய இறையாண்மை இழந்தால் தேச சுதந்திரத்தையும் இழந்து விடுவோம். சுதந்திரம் அறிக்கப்பட்டால் சமூகம் பாதிக்கப்படும். 1947 ஆகஸ்ட் 15 நாடு விடுதலை அடைந்தது. காலனி ஆதிக்கம் வீழ்த்தப்பட்டு தேசிய இறையாண்மை பெற்றோம். இறையாண்மை என்றால் சுய நிர்ணய உரிமை, சுயாதிபத்தியம், சுய நிர்ணய உரிமை, அதுதான் இறையாண்மை, சாவரண்டி. கடந்த 73 ஆண்டுகளாக என்ன நடைபெறுகிறது? ஆளும் வர்க்கங்கள் பின்பற்றி வரும் உள்நாட்டு தேசிய கொள்கைகளாலும் சர்வதேச நிர்பந்தங்களாலும் தேசிய இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்பட்டு வருகிறது. தேசிய இறையாண்மை என்பது என்ன? தேச எல்லைக்குள் வெளி உலக வெளிநாடுகளுடைய தலையீடுகள் இன்றி அரசு நாட்டின் மீதும் மக்களின் மீதும் அதிகாரம் செலுத்துவதாகும். சுதந்திர இந்தியாவில் வளர்ச்சி ஏற்படுத்த அரசியல், சமூக, பொருளாதார கொள்கைகள் மூலம் சுதந்திரம் மற்றும் இறையாண்மை கெட்டிப்படுத்த முயன்று வருகிறோம். கடந்த 30 ஆண்டுகளாக ஏகாதிபத்திய உலகமய கொள்கைகளை ஏற்று ஆளும் வர்க்கங்கள் சர்வதேச நிதி மூலதனத்திற்கு ஒத்திசைவான கொள்கைகளை அமுலாக்குகின்றன. இதனால் பொருளாதார சுயநிர்ணய உரிமை நீர்த்து போய் வருகிறது. நமது நாடு பின்பற்றுகிற பொருளாதார பாதை நமது இறையாண்மைக்கு விரோதமாக உள்ளது. பெரும் தொற்று நோய் பேரிடர் காலத்தில் இடதுசாரிகள் மட்டுமல்ல, முதலாளி வர்க்கத்தில் சில பிரிவினர் கூட இந்தியாவிலும் உலக அளவிலும் என்ன கோரிக்கையை முன்வைக்கின்றோம்? பொது முடக்கத்தால் வேலை இழந்து பரிதவிக்கும் மக்களுக்கு நேரடி பணப்பட்டுவாடாவை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதை.
மோடி அரசு இது ஏற்க தயாராக இல்லை. பொது செலவினங்களை உயர்த்தவும் அரசு தயாராக இல்லை. 20 லட்சம் கோடி ரூபாய் பொருளாதார மீட்பு திட்டம் என அரசு அறிவித்த போதிலும் யதார்த்தத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் GDP-யில் 1% நிதி மட்டுமே கூடுதலாக செலவிடப்படுகிறது. மக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதன் மூலம் சரக்குகளுக்கு கிராக்கி ஏற்படுத்த முடியும். ஆனால் இது சர்வதேச நிதி மூலதன கட்டளைகளுக்கு எதிரான பட்ஜெட்டில் நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் குறிப்பிட்ட சதவிகிதத்தை விட அதிகமாக கூடாது என்பதும் ஒரு கட்டளை. இதை மீறினால் உலக நாடுகளின் வணிகம் செய்ய ஏற்ற நாடுகள் தரவரிசையில் நம் நாடு பின்னுக்கு போய்விடும். கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அந்நிய மூலதனம் வெளியேறிவிடும் என ஆளும் வர்க்கங்கள் பயம் கொள்கின்றன. ஆட்சியாளர்களால் நேரடி பணம் பட்டுவாடா செய்ய வசதி இருப்பினும் அவர்கள் இதை செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை. நாட்டின் இறையாண்மை, சுயநிர்ணய உரிமை, சர்வதேச நிதி மூலதன கட்டளைகளுக்கு அடிபணிந்து சமரசம் செய்து கொள்ளப்பட்டு அறிக்கப்படுகிறது. சுயசார்பு பொருளாதாரம் என்பது சர்வதேச நிதி மூலதனத்தை சார்ந்து நிற்பதல்ல. பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறது. தேசிய இயற்கை வளம் நாட்டின் நலன்களுக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக இந்திய பன்னாட்டு முதலாளிகள் கொள்ளைக்கு பயன்படுகிறது. நிதி மூலதனத்தால் இயக்கப்படும் உலகமய பின்னணியில் கடந்த 30 ஆண்டுகளாக நமது பொருளாதார இறையாண்மை அயலுறவு கொள்கை நீர்த்து போய் வருகிறது. 1991-1992 தாராளமய கொள்கைகள் துவங்கப்பட்ட பிறகு வெளிநாட்டு கொள்கையிலும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. உலகமய கொள்கைகளும் இந்துத்துவ மதவாத தேசியமும் ஒரே நேரத்தில் தலைதூக்கியுள்ளன. மதவாத சக்திகள் கடந்த 6 ஆண்டுகளாக அதிகாரத்திலும் உள்ளன. மக்களின் ஒற்றுமையை சார்ந்ததே தேசிய இறையாண்மை உள்ளது. இந்துத்துவ சக்திகள் மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கிறது. இது இறையாண்மையை தேச சுதந்திரத்தை பலவீனப்படுத்தும். லெபனான் நாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட வெடி விபத்து ஆழமான சேதாரங்களை பாதிப்புகளை ஏற்படுத்தியது. லெபனான் நாடு ஒரு சுதந்திரமான நாடு. அதற்கென கொடி அரசாங்கமெல்லாம் உண்டு. ஆனால் ஏற்கனவே லெபனானை அடிமைப்படுத்தியிருந்த பிரான்ஸ் இப்பொழுது லெபனானுக்கு உதவி செய்ய வேண்டுமேயானால் நீங்கள் உடனடியாக நாங்கள் கூறுகிற அரசியல் சீர்திருத்தங்களை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகின்றார்கள். லெபனான் நிலைமை நம்ம நாட்டுக்கு இன்னும் வரவில்லை. ஆனால் பொருளாதார அரசியல் வெளியுறவு கொள்கைகளை சுயமாக தீர்மானிக்க முடியாத நிலை இன்று உள்ளது. பொருளாதார இறையாண்மை இருந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி சாத்தியம். குடிமக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். மக்களின் வாழ்வாதாரம் உயர்த்த முடியும். நமது தேசத்தின் எல்லைகளை பாதுகாக்க முடியும். தற்போது ஆளும் வர்க்கங்கள் நவீன தாராளமயம் மதவாத கொள்கைகளை அமலாக்கி வருகின்றன. நமது வெளியுறவு கொள்கை சுதந்திரமானதாக இல்லை. அணிசேரா கொள்கை எப்போதோ கைவிட்டு விட்டோம். கடந்த 20 ஆண்டுகளாக அமெரிக்க ஆதரவு வெளியுறவு கொள்கையை நம் நாடு பின்பற்றுகிறது. 90களில் அமெரிக்க ஏகாதிபத்தியமும் அமெரிக்க கருத்தியலாளர்களும் இறையாண்மை என்பது 19வது நூற்றாண்டு கருத்து, தற்போது அது காலாவதியாகி போன கருத்து என்று கூறுகிறார்கள். அவுட்டேட்டட். சர்வதேச நிதி மூலதனம் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிற்குள்ளும் நுழைய எவ்வித தடையும் கூடாது என விரும்புகிறது. வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளை பொறுத்தமட்டில் இறையாண்மை என்பது ஒரு கெட்ட வார்த்தை. 1991-1992 நரசிம்மராவ் அரசு எல்பிஜி கொள்கைகளை அமுலாக்க துவங்கியது. 1992 அமெரிக்காவுடன் மலபார் பயிற்சி என்ற பெயரில் கூட்டு கப்பல் படை பயிற்சிக்கான ஒப்பந்தம் செய்தோம். ஐக்கிய முற்போக்கு அணி UPA ஆட்சியில் அமெரிக்காவுடன் 10 ஆண்டு இராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தமும் பின்னர் அணுசக்தி ஒப்பந்தமும் ஏற்படுத்தப்பட்டது. தற்போது மோடி ஆட்சியில் தளவாட ஒப்பந்தம் லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட் அமெரிக்காவுடன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அமெரிக்க விமானப்படையினர் கப்பல் படையினர் இந்திய விமான தளங்களை இராணுவ தளங்களை கப்பல் படை தளங்களை பயன்படுத்தி கொள்ள முடியும்.
அவர்களின் விமானங்களுக்கு கப்பல்களுக்கு எரிபொருளை நிரப்பிக்கொள்ள முடியும், மராமத்து செய்து கொள்ள முடியும். இதே போல் நாமும் அமெரிக்காவில் போய் செய்து கொள்ளுவோமா? செய்து கொள்ள அனுமதியாம். இது நகைப்பாக உரியதல்லவா? தகவல் தொடர்பு பரிமாற்ற ஒப்பந்தமும் கம்யூனிகேஷன் கம்பேட்டபிலிட்டி எக்ரிமெண்ட், இது இன்னொரு ஒப்பந்தம் அமெரிக்காவுடன் ஏற்படுத்தப்பட்டது. அதாவது இந்திய அமெரிக்க தகவல் தொடர்பு சாதனங்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. அப்படின்னா எந்த ரகசியமும் நம்மகிட்ட இருக்காது, எல்லாம் அமெரிக்காவுக்கு சமர்ப்பணம். மூன்றாவது ஒப்பந்தமும் எப்போது வேண்டுமானாலும் கையெழுத்திடப்படலாம். இத்தகைய ஒப்பந்தங்கள் மூலம் அமெரிக்காவின் இராணுவ கூட்டாளியாக நம் நாடு மாறி வருகிறது. 1950ஆம் ஆண்டுகளில் அணிசேரா கொள்கையை உயர்த்தி பிடித்த காலத்தில் இத்தகைய நிலை வரும் என்று நாம் நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க முடியாது. ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, குவாட்ரிலேட்ரல் அலையன்ஸ் ஆகிய 4 நாடுகள் ஒரு அணி ஏற்படுத்தி செயல்படுகின்றன. இது அமெரிக்க நலன்களுக்குத்தான் சாதகமானது. நவீன பொருளாதார கொள்கைகள் பொருளாதார இறையாண்மையை நீர்த்து போக செய்துள்ளது. இந்துத்துவ மதவாதம் அரசியல் இறையாண்மையை அரித்து வருகிறது. ஏகாதிபத்திய ஆதரவு உறவுகள் நமது அரசியல் சுதந்திரத்தை நீர்த்து போக செய்யும். இவை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எதிர்த்து போராடுவது பயன் தரால். நாசகர பொருளாதார கொள்கைகள் இந்துத்துவ பாசிச சக்திகளை எதிர்த்து போராடி அரசியல் இறையாண்மை ஜனநாயகம் காத்திட வேண்டும். ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணிந்து செல்லாமல் நமது தேசிய இறையாண்மையை பாதுகாத்திடுவோம். நன்றி. தோழர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் இணையவழி கருத்தரங்கத்தின் முடிவாக நிறைவுரையாற்றினார். பொருளாதார சமூக சமத்துவம் நம்முன் உள்ள பாதை, தி வே ஃபார்வர்ட் என்ற தலைப்பில் அவர் பேசியதை இப்பொழுது நாம் பார்ப்போம். நாடு விடுதலை அடைந்து 73 ஆண்டுகள் ஆகிறது. இந்திய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என கூறுகிறோம். இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது அனைத்து மக்களின் நலன்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என வாக்குறுதி தரப்பட்டது, இன்க்ளூசிவ் குரோத். இந்த வாக்குறுதி ஏட்டளவில் நின்றுவிட்டது, இது நிறைவேற்றப்படவில்லை. இன்று என்ன நடைபெறுகிறது? வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் நம் நாடு. கலாச்சார ரீதியாக, மொழி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக ஒரே சீரான நிலையை கொண்டு வர முயற்சித்தால் நாட்டு ஒற்றுமைக்கு ஆபத்து ஏற்படும். யூனிஃபார்மிட்டி என்பது சாத்தியமே இல்லை. ஒரே தேசம், ஒரே மொழி என்பன போன்ற யூனிஃபார்மிட்டி சாத்தியமில்லை. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் நமது நாடு. சுதந்திரம் பாதுகாப்பது மிக முக்கியமானது. மற்றவையெல்லாம் சுதந்திரத்துடன் ஒருங்கிணைந்தது. கடந்த 73 ஆண்டுகளில் புதிய கதைகளை கேட்டு வருகிறோம். RSS உருவாக்கிய பாசிச இந்து ராஷ்டிர அமைய சில சக்திகள் விரும்புகின்றன. நாடு பிரிவினை அடைந்த போது கூட மதசார்பற்ற ஜனநாயகத்தன்மை பாதுகாக்கப்பட்டது. அரசியல் சட்டத்தின் முதல் சரத்து Article No. 1, இந்தியா இஸ் ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் என்பதாகும். மாநிலங்களின் உரிமையை கூட்டாட்சி முறை அங்கீகரிக்கிறது. 3வது சரத்து சமூக நீதி குறித்தது. 4வது சரத்து பொருளாதார அரசியல் இறையாண்மையை குறித்தது. அரசியல் சட்டத்தின் அடிப்படை தூண்கள் ஒவ்வொன்றுக்கும் தற்பொழுது அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. நவீன தாராளமய முதலாளித்துவ கொள்கைகளை அமுலாக்குவதன் மூலம் பொருளாதார சமூக சமத்துவம் அடைய முடியாது. உலக அளவில் நவீன தாராளமய கொள்கைகள் தோல்வி அடைந்துள்ளதை காண்கிறோம். மாற்றுத் திட்டங்கள் மூலம் பொருளாதார அரசியல் சமூக நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பது கம்யூனிஸ்டுகளின் குறிக்கோள். இது நீண்டகால திட்டமாகும். குறுகிய கால திட்டம் என்ற முறையில் நமது சுதந்திரத்தை பாதுகாத்திட அரசியல் சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும். அரசியல் சட்ட தூண்கள் ஒவ்வொன்றின் மீதும் தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. மதவெறியை தூண்டுவது, வெறுப்பு அரசியலை விதைப்பது, சிறுபான்மையினரை கும்பலாக சேர்ந்து தாக்குவது, கொலை செய்வது போன்றவை நடைபெறுகிறது.
தலித்துகள், பெண்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் மீதும் தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. அரசியல் சட்டம் அப்பட்டமாக மீறப்படுகிறது. மதசார்பின்மை, ஜனநாயகம் தாக்கப்படுகிறது. மாற்று கருத்து கொண்டவர்களை சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் யுபா, தேச துரோக சட்டத்தின் கீழ் சிடிசன் ஆக்ட் கைது செய்து பழிவாங்குகின்றனர். ஜனநாயக மதசார்பற்ற குடியரசை இந்து ராஷ்டிரமாக மாற்றும் முயற்சிகளை பின்னுக்கு தள்ள வேண்டும். எந்தெந்த பிரச்சனைகளில் மக்களை திரட்டி போராடுவது என்ற உத்திகளை நாம் வகுத்து கொள்ள வேண்டும். கொரோனா காலத்தில் மக்களின் துயரங்கள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. 15 கோடி பேர் வேலை இழந்துள்ளனர். பொருளாதார வளர்ச்சி எதிர்மறையாக -7% என்று உள்ளது. பெருமளவில் உணவு தானியம் அரசிடம் கையிருப்பு இருக்கிறது. இருந்தாலும் பசி, பஞ்சம், பட்டினி சாவுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அரசு நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது, தடுத்து நிறுத்தும். பொது முடக்க காலத்திலும் நம் நாட்டிலும் வெளிநாடுகளிலும் பெரும் பணக்காரர்களின் சொத்து பில்லியனர்ஸ், ஒரு பில்லியனர் என்றால் 7,500 கோடி ரூபாய் சொத்து, அதற்கு மேலே இருக்கிறாங்க. ஒரு பில்லியன்னா 100 கோடி, ஒரு டாலர்னா இன்றைக்கி 75 ரூபாய். ஸோ பில்லியனர்களுடைய சொத்து நமது நாட்டிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்த கொரோனா பொது முடக்க காலத்தில் கூட பொருளாதார மீட்பு திட்டங்களின் கீழ் கடன் வசதி மட்டுமே அறிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவருக்கு நேரடி பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும். உள்கட்டமைப்பு பலப்படுத்துவதன் மூலம் கோடிக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்க முடியும். சரக்குகளுக்கு கிராக்கி உயரும், பொருளாதாரம் நிச்சயமாக அப்போதுதான் மீளும். இவற்றை அரசு செய்ய மறுக்கிறது. இங்கிலாந்தின் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கூட, தான் ஒரு கம்யூனிஸ்ட் இல்லை, ஆனாலும் இந்த கொரோனா காலத்தில் அரசு தலையிட்டு முதலீடுகளை கூடுதலாக செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். தனியாருக்கு எவ்வளவு கடன் வழங்க அரசு முன்வந்தாலும் உற்பத்தியான சரக்குகள் விற்பனை ஆகாது என தெரிந்தால் கடன்களை அவர்கள் பெறமாட்டார்கள். எனவே மக்களின் கௌரவம் காப்பாற்றப்பட மாற்று திட்டங்கள் தேவை. அதற்காக வலுவான மக்கள் இயக்கம் தேவை. பிஜேபி அரசு ஆர்எஸ்எஸ் அரசியல் அஜெண்டாவை வளர்த்து வருகிறது. இதை தடுத்து நிறுத்த மக்கள் இயக்கம் தேவை. வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு, பின்னடைவு பணியிடங்களை பூர்த்தி செய்தல் போன்றவை மூலம் மட்டுமே சமூக சமத்துவம் சாத்தியமில்லை. முற்போக்கான நிலச்சீர்திருத்தங்கள், செல்வ மறுபங்கீடு மூலமே சமூக சமத்துவம் கொண்டு வர முடியும். இத்திசைவெளியில் மக்கள் இயக்கம் மூலம் நிர்பந்தங்கள் செலுத்த வேண்டும். 2019 ஆகஸ்ட் 5 அரசியல் சட்டத்தின் 375A பிரிவுகள் ரத்து செய்யப்பட்டன. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 5 அயோத்தியா கோயிலுக்கு பூமி பூஜை நடத்தப்படுகிறது. பிரதமர் கூறுகிற புதிய இந்தியா, நவீன இந்தியா என்பதெல்லாம் நமது மரபுகளை மீறுவதாகும், புதிய கதைகளை அள்ளிவிடுவதாகும். அரசின் எதேச்சாதிகார தாக்குதல்களை எதிர்த்திட, நம்முன் உள்ள சவால்களை சமாளித்திட மக்களை தட்டி எழுப்ப வேண்டும். கொரோனா மற்றும் பொருளாதார தேக்கம் போக்கிட நமது மாற்று திட்டங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும். அரசியல் சட்டப்படி தன்னாட்சி பெற்ற தேர்தல் கமிஷன், அமலாக்க இயக்ககம், நீதித்துறை மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. அதிகாரங்களை எல்லாம் மத்தியிலே குவித்து வருகிறார்கள். இறையாண்மை, சமஷ்டி அமைப்பு, சுயசார்பு நீர்த்து போகிறது. அரசு சுயசார்பு என கூறிக்கொண்டே நம் நாட்டு வெளிநாட்டு கார்ப்பரேட்டுகளிடம் சுய சரணாகதி அடைகிறார்கள். மக்களை திரட்டி போராடுவதன் மூலம் இவற்றை தடுத்து நிறுத்துவோம். இந்திய நாட்டை பாதுகாப்போம். இந்திய சுதந்திரம் பாதுகாப்போம். வளமான வருங்காலம் உருவாக்குவோம். சேவ் இந்தியா, சேவ் இந்தியாஸ் ஃப்ரீடம் அண்ட் ஃபார் எ பெட்டர் டுமாரோ. தேங்க்யூ, நன்றி.